Hi viewers, welcome to Ramani Sindhi. Namaste. Enna namaste solren paakringala. So inni lende paathina vandu nama pudusa vandu words vandu kattuka porom. Enna na vandu nama letters kattite irukumbodhu side by side vandu nama words chinna chinna words adha nama day to day life la vandu nama use panna koodiya chinna chinna words vandu kattuka porom. So adha vandu first word nama innikku enna therinjikka porom paathina namaste. So namaste indradhu edhukaga use pannuvom appadina ipo nama oruthara paakumbodhu vandu hi solrom, good morning solrom, vanakkam solrom. So adukku vandu ஹிந்தியில வந்து நம்ம நமஸ்தே அப்படின்றது வந்து யூஸ் பண்ணலாம். சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பேசி முடிச்சிட்டீங்க ஒருத்தர் கிட்ட, சோ முடிச்சுட்டு போகும்போது தேங்க்யூ சொல்றீங்க, ஓகே பாய் சொல்றீங்க. சோ அந்த மாதிரி சொல்லும் போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க, சோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றோம். சோ அப்ப அந்த டைம்ல வந்து தன்யவாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அப்ப என்னன்னா வந்து தேங்க்யூ சொல்றதுக்கு நம்ம தன்யவாத் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு வந்து நீங்க டூ வேர்ட்ஸ் கத்துட்டீங்க, ஒன்னு வந்து நமஸ்தே, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தன்யவாத். சோ ஒவ்வொரு கிளாஸ் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸ் வந்து கத்துக்க போறோம். சோ இன்னைக்கு இந்த டூ வேர்ட்ஸ் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து டைரக்டா கிளாஸ்க்கு போயிடலாம். வாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போன கிளாஸ்ல வந்து என்ன கத்துட்டோம் அப்படின்றது ஒரு சின்ன ரீகால் வந்து கொடுத்துறேன். சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா க வரிசை. க க க க ங ச ச ஜ ஜ ஞ. சோ இந்த டூ லைன்ஸ் தான் வந்து போன கிளாஸ் பார்த்தோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் டூ லைன்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ அடுத்ததுல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ட வரிசை. சோ எப்படி காயும் சாயும் வந்து ஃபோர் சவுண்ட் வேரியேஷன்ஸ் இருந்துச்சோ, அதே போல டயும் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ட, இது வந்து டி ஏ. சோ டி ஏ நாம மென்ஷன் பண்ற. சோ ட, சோ ஜஸ்ட் ஒரு சின்ன லைன் போட்டு சி மாதிரி போட்டு மேல ஒரு ஸ்லிப்பிங் லைன் ஒன்னு போடுறோம். சோ இது என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ட. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ட. சோ இது வந்து டா கிடையாது ட. சோ ட வந்து அழிச்சு சொல்லணும் ட. சோ இது எப்படி எழுதுன்னு பாக்கலாம் பாருங்க. சோ ஒரு சின்ன லைன் ஒன்னு போட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் ஒன்னு போட போறோம். சோ மேல ஒரு சின்ன லைன் போடுறோம், இது ட. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ட, டி ஏ ட. சோ இது எப்படி போடுறதுன்னா சின்ன லைன் ஒன்னு போட்டு எஸ் ஒன்னு போடுவோம், மேல வந்து ஒரு சின்ன லைன் போடுவோம். சோ இது என்ன சொல்லுவோம்னா ட. அதுக்கு அடுத்ததா வந்து ட. சோ இந்த ட வந்து அழுத்தி சொல்லணும் ட. சோ இது வந்து எப்படி எழுதுன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி போடணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் டர்க்கும் இந்த டர்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல வந்து சி மாதிரி போடுவோம், இதுல சி மாதிரி போட்டு சின்னதா வந்து ஒரு கர்வ் ஒன்னு கொடுப்போம். சோ டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க கரெக்டா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ இது ட ட ட ட. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நா. சோ நம்ம தமிழ்ல வந்து மூணு சுழினா போடுவோம் இல்லீங்களா, சோ அது வந்து எப்படி போடணும்னு பாருங்க. யூ ஒன்னு போட்டு பக்கத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுவோம். சோ இது என்ன சொல்லுவோம்னா ந. சோ இது ட வரிசை முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தா வரிசை. சோ தா வரிசையில ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க டி ஹெச் ஏ த. சோ த எப்படி போடணும்னா, சோ இப்படி பாருங்க இந்த மாதிரி போட்டு சின்னதா மேல ஒரு பக்கத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் அண்ட் சின்ன லைன் போடணும். சோ இது வந்து த. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா த. சோ ஹெச் வந்து ரெண்டு கோப்பு போட்டிருக்கேன், சோ அடுத்து சொல்லு த. சோ இது எப்படி எழுதுன்னு பாருங்க. சோ எல்லாமே வந்து நம்ம எந்த ஃபார்மேட்ல எழுதுமோ அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது த. அதுக்கு அடுத்ததா த, டி ஹெச் ஏ த. சோ இது பாருங்க இது த. அதுக்கப்புறமா த. சோ இதுலயே வந்து டபுள் ஹெச் யூஸ் பண்றேன், இது த இது த. இது பாருங்க. சோ இந்த மாதிரி எழுதும். சோ தத் தத். அதுக்கு அடுத்ததா நா. சோ நா வந்து நம்ம வந்து தமிழ்ல வந்து ரெண்டு சுழினாலும் சரி தானா போட்டாலும் சரி இந்த ரெண்டு நாக்குமே வந்து நம்ம ஹிந்தியில வந்து இந்த நா தான் யூஸ் பண்ணணும். சோ இது நா. சோ இது எல்லாத்தையும் ஒன் டைம் ரிப்பீட் பண்ற பாருங்க. டட் டட் ட நா, டட் டட் ட நா. சோ இந்த ரெண்டு லைனும் வந்து நீங்க தரவா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.